எல்லோருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் மருத்துவர் ஷாஜிதா. மக்களின் மருத்துவர் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி தாங்க. உணவே மருந்து அப்படிங்கிற காலம் போய் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் நமக்கு பல வகையான நோய்கள் வருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் வாழ்க்கை, ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஈவினிங் போகிறது இல்லை, இதெல்லாம் வீட்டில் இருந்தவனையே வேலை, எக்ஸசைஸ்னு ஒன்று நினச்சி கூட பார்க்குறது இல்லை, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து லேப்டாப்பில் வேலை பார்க்குறது, டிவி பார்க்குறது, நைட்டு முழிச்சிருந்தா வயிறு சும்மா இருக்குமா, அதுக்கு தீனி அப்படிங்கிற பேரில் நொறுக்கு தீனி. இப்படி நம்ம வாழ்க்கை இயந்திரமாக போய்கிட்டு இருக்க டைமில் நம்மளுடைய உடல் இடை அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம உடல் தொந்தி தொப்பை எல்லாம் வந்து சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் எல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வந்து சேர்ந்துருது. இதுக்கப்புறம் ஐயோ வெயிட் கூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல், அவங்கக்கிட்ட பேச இவங்கக்கிட்ட பேச எப்படியெல்லாம் வெயிட்டு குறைக்கலாம், அந்த டாக்டரை பார்த்தா நல்லா இருக்குமா, இந்த டாக்டரை பார்த்தா நல்லா இருக்குமா, அவங்கக்கிட்ட போனோம்னா இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, சோறுலாம் சாப்பிடாதீங்க, கம்மியாகவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அட்வைஸ். எதாடா பண்ணுறதுன்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தாங்க இதோடைய தாரக மந்திரம். இதுலேயும் பல வகை இருக்குது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சாப்பிட்டு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாள் 1 நேரம் சாப்பாடு, அதுவும் 500-600 கலோரிஸ் வரைக்கும் தான் சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிட்றதுனால என்ன நடக்குது? நம்ம அந்த ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய 16 மணி நேரங்களில் முதல் சில மணி நேரங்கள் ஆனதுக்கப்புறமால்ட்ட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகர் ஸ்டோரேஜ், அதாவது கார்போஹைட்ரேட் ஸ்டோரேஜ் எல்லாமே குறைஞ்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் ஸ்விட்சிங்னு சொல்கிறோம். நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ மாத இதழில் டாக்டர் மேட்சன்ங்கிற நியூரோ சயின்டிஸ்ட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்குது, நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்குரிய வழியை அமைக்குது அப்படின்னு. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தாச்சுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சாப்பிட்டு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறது மதியம் 12 நைட்டு 8 மணி வரைக்கும், இல்லை மதியம் 11 இரவு 7 மணி வரைக்கும். ஸோ அந்த 8 மணி நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்லாம் அந்த டயத்தில்? 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போகிறமேங்கிற எண்ணத்தை மறந்து நார்மலாக உங்களுடைய செயல்பாட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. பின்னாடி அந்த 16 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற டயத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். 0 கலோரிஸ் இருக்கக்கூடிய பிளாக் டீயோ இல்லை பிளாக் காஃபியோ தேவைப்பட்டுச்சு. நைட்டு நீங்கள் முழிச்சிருந்து வேலை பார்க்கும் போது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் சாப்பிடலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாருமே பண்ண முடியுமா? இது மற்ற டயட் பிளான் மாதிரி அதிகபட்சமான சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு டயட் பிளான். ஸோ அதனால் இது ஈஸியாக எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். ஆனாலும் சுகர் இருக்கவங்களோ, அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களோ, இரத்த அழுத்தம் இருக்கவங்களோ இதை ஃபாலோ பண்ண முடியுமானா அதில் சின்ன சிக்கல் இருக்குது. சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் சுகர் குறைஞ்சி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம் இருக்கவங்க இல்லை இதய நோய் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு டேப்லெட் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் குழந்தைகள், சிறுவர்களும், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும், அந்த டயத்தில் தான் போன் மெச்சூரிட்டி, ஃபிசிக்கல் க்ரோத் எல்லாமே வந்துட்டு அதிகமாக நடக்கிறது. ஸோ அந்த டயத்தில் நம்மளுக்கு கலோரி ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கும் கேலரி ரெக்கொயர்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். அவங்க அந்த ஒரு பீரியடை கடந்து வந்ததுக்கு அப்புறமாட்டு இடையை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இன்னும் சில பேர் ஏதாவது டவுட் இருக்குன்னா, வேற மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டரை அணுகி, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசி அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கலாம். இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன்ங்கிற மருத்துவ மாத இதழில் ப்ரூவன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ஓடி ஆடும் பாடியை ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும், எடக்குறையும் போது நம்மளுடைய ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகுது. ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாகாமல் தடுக்குது. அதனால் வரக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படின்ட்டு சுகர் அதெல்லாமே வராமல் இருக்குது. ஊண்டு, அதாவது காயம் எதுவும் பட்டுச்சுனாலோ இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த காயங்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் ஆறக்கூடிய தன்மை வந்து வருது. நம்மளுடைய லைஃப் வந்து ப்ரொலாங் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ஸுடைய பெனிஃபிட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.